அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா, நம்ம தொடர்ந்து வந்து இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய போர் அப்டேட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றியான விஷயங்களை வந்து இந்த வீடியோடைய கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்பவே சந்தோஷமான செய்திகள் வந்திருக்கு, அதை கேட்கறக்கே மனம் நிறைவாக இருக்குது. அதை குறித்து நம்ம முதல்ல பார்த்துட்டு நம்ம வந்து ஈரான் அப்டேட்டை வந்து பார்க்கலாம். நிறைய வந்து கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க இதில் அமெரிக்கா. இஸ்ரேலை விடவும் அமெரிக்காவுடைய தந்திரங்கள் இதுல ஜாஸ்தியா இருக்கு. அதையெல்லாம் கேட்டாவே அடுத்து என்ன போர்ல நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இது அவர்களுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்குமே பொருளாதார ரீதியாக பெரும் சரிவையும் பெரும் பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிறதை விடவும் நம்மளுடைய பெட்ரோல் ரேட்லாம் வந்து 2 மடங்கு 3 மடங்கு கூட அதிகமாகும் அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு இப்போது அமெரிக்கா பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க. அதை அனைத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த நல்ல செய்தியை பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய ஊடகத்துல ஒரு செய்தியானது இப்ப பரபரப்பாக போய்கொண்டு இருக்குது. அந்த செய்தியில அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, காசாவில இடிந்து இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஒவ்வொன்றிலையும் அந்த சுவர்கள்ல வந்து அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அல் அக்ஸா பள்ளிவாசல்ல நாங்க தொழுகையை நடத்தக்கூடிய நேரமானது நெருங்கி விட்டது, நாங்க கூடிய விரைவிலேயே அங்க நாங்க தொழுகையை நடத்துவோம்னு சொல்லி எந்தெந்த பள்ளிவாசல்லாம் இடிஞ்சிருக்கோ ஒட்டுமொத்தமாவே அங்க இடிஞ்சிருச்சு. ஒரு பள்ளிவாசல் கூட தொழுகிற நிலைமையில காசாக்குள்ள இல்ல. அவங்களுடைய முதல் குறியில பள்ளிவாசலும் இருந்துச்சு, உணவு விடுதிகளும் இருந்துச்சு. அதுல வந்து பார்க்கும்போது எல்லா பள்ளிவாசல் சுவற்றிலையுமே இடிந்திருக்கக்கூடிய சுவற்றில இந்த வசனங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. இதை வந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களே வந்து டெலிகாஸ்ட் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, 195 நாள் ஆச்சு இந்த போர் ஆரம்பிச்சு, தரைவழி தாக்குதல் வான்வழி தாக்குதல் எல்லாமே பண்ணியாச்சு, அங்க இருக்கக்கூடிய கட்டிடம் எல்லாமே தரைமட்டமாக்கியாச்சு, அந்த மக்களுக்கு வீடே இல்லை. இந்த நிலைமையில கூட அவங்களுடைய நம்பிக்கையை 1% கூட நம்மளுடைய இஸ்ரேலுடைய இராணுவமானது குறைக்க முடியல, அவர்கள் எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஊடகங்கள்ல காசா மக்களுடைய நம்பிக்கையை பத்தி வந்து பேசியிருக்காங்க. இன்னொரு நியூஸும் அவங்க போட்டிருக்காங்க. மத்திய காசாவில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரை பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து பீச்சில் விளையாண்டு இருக்காங்க. தண்ணியில் மூழ்கி மூழ்கி விளையாடக்கூடிய காட்சிகளையும், அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் இருக்காங்களே பெண்களும் ஆண்களும், அவங்களாம் வந்து கடற்கரை ஓரத்தில் வந்து ஓய்வெடுத்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாயிருக்கு. அதையும் இஸ்ரேல் ஊடகத்தில் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்க இஸ்ரேலுடைய கடற்கரை அப்படிங்கிறது இராணுவத்திற்கான முகாமாக மாறிவிட்டது, அந்த கடற்கரைக்கு யாரும் போவதே இல்லை, இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் விளையாடணும் அப்படிங்கிறதே மறந்து விட்டனர், இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் வீட்டிலேயே முடங்கிட்டாங்க, அதிகமானவங்களுக்கு மனநோய் ஏற்பட்டு கொண்டிருக்குது, சந்தோஷம் அப்படிங்கக்கூடிய ஒன்று இல்லாமலே இருக்கு. ஆனா நம்ம காசாவை பார்த்தோம்னா, காசால வந்து வீடுகள் இல்ல, உணவுகள் இல்ல, எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டுருச்சு. ஆனா அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களும் குழந்தைகளும் வந்து சந்தோஷமாக ஓய்வெடுத்து கொண்டிருக்காங்க, விளையாடி கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஊடகத்திலே இஸ்ரேல் மக்களுடைய நிலைமையும் குழந்தைகளுடைய நிலைமை என்னவாக இருக்குது, அதே காசா மக்களுடைய நிலைமை என்னவா இருக்கு, அவங்களுடைய தன்னம்பிக்கையானது கொஞ்சம் கூட குறையல, ஆனா நம்ம மக்கள்கிட்ட தன்னம்பிக்கை இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஊடகங்கள்ல போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பத்திரிகையில இன்னைக்கு என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா, காசாவில போர் முடிஞ்சிருச்சா, காசா மக்கள் இயல்பு நிலைமைக்கு திரும்பிட்டு வராங்களே, அவங்க முகத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் சந்தோஷமும் எங்களுக்கு இல்லையே, அவங்க முகத்துல மீண்டும் அந்த நம்பிக்கையும் சந்தோஷமும் வந்துருச்சு, அவங்க இயல்பான வாழ்க்கைக்குள்ள போயிட்டு இருக்காங்க, இந்த நேரம் நமக்கு ஈரானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய காசா மக்களுக்கும் ஹமாசுக்கும் சரியான நேரம் கிடைத்திருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையை இயல்பாக ஆக்கிக் கொள்வதற்கும் இன்னும் போர்ல அடுத்த கட்டத்தை வந்து நோக்கி பயணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து டைம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பத்திரிகையிலே இன்னைக்கு செய்தியாக வந்திருக்கு. இவ்வளவு வான் தாக்குதலும் இவ்வளவு தரைவழி தாக்குதலும் செஞ்சும் கூட அந்த காசா மக்களுடைய நம்பிக்கை கூட இவங்களால அசைக்க முடியலங்கிறது பெரும் தோல்வியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சர்வதேசமே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த தடவை வந்து ஈரானுடைய பிரச்சனை வந்ததுல இந்த ஒரு 4-5 நாள் என்னாச்சுன்னா, எப்ப ஈரான் திருப்பி அடிச்சாங்களோ அதுல இருந்தே வந்து காசாவுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து போருடைய அழுத்தம்ங்கிறது குறைஞ்சிருக்குது, திரும்பவும் அவங்கவுங்களுடைய பகுதிகளுக்கு மக்கள் போயிருக்காங்க, அங்க தண்ணி சௌரியெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகள் செய்து கொண்டிருக்காங்க, ஏன்னா தண்ணி வரக்கூடிய எந்த லைனுமே அங்க இல்ல, எல்லாமே தாக்கப்பட்டுருச்சு, அதனால அந்தந்த பகுதியில தண்ணீர் சௌரியமாவது வரணுங்கிறதுக்காக வந்து முயற்சிகளை வந்து ஒரு 3-4 நாட்களாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இன்னொரு சைடு வந்து பார்க்கும்போது அடுத்த கட்ட தாக்குதல் ரஃபால தான் செய்ய போறாங்க, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கும் இவங்க வந்து தயாரிப்புகளை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஒட்டுமொத்தமாகவே வந்து பார்க்கும்போது காசால 90% ஹமாசுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கு, வெறும் 10% தான் இஸ்ரேலுடைய இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லலாம். அதனால இந்த டைமை வந்து அவங்க நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் வந்தா என்ன ஆவாங்கன்னா, ரெண்டு பக்கமுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இது தடவை தற்காலிக போர் நிறுத்தம் வரல, அதுக்கு பதிலாக இஸ்ரேலுக்கு வேலை வந்துருச்சு, ஆனா வந்து காசாவுக்கு வேலை வரல, அந்த சமயமா பார்த்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும், அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஜோ பைடன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு நெத்தன்யாட்ட, நீங்க வந்து போய் என்ன பண்ணாதீங்க, ஈரானை அடிக்காதீங்க, ஏன்னா ஈரான் அடிச்சிங்கன்னா அவங்க திருப்பி அடிப்பாங்க, எங்கனால இப்போ உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்கன்னு நம்ம சொன்னோமா, அந்த சமயத்துல வந்து
ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், அங்கே போய் அடிச்சிருக்கு பதில், உங்களுடைய கோபத்தை அங்கே போய் காட்டுறதுக்கு பதில் அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா ரஃபாவில் போய் காமிச்சிடலாம், நீங்கள் வேணால் ரஃபாக்குள்ளே போங்களேன், போய் ஒரு அடி அடிச்சிருங்க, அவங்க வந்து அடித்ததுக்கு அங்கே அடி வாங்கினதுக்கு ஆதங்கத்தை கொண்டு போய் ரஃபா மக்கள்கிட்ட காமிச்சிட்டு வந்துருங்க, ரஃபாவில் செத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்தி ஆயிரும்லன்னு சொல்லிட்டு ஜோ பைடன் சொன்னதாக நமக்கு நேற்றே வந்து செய்திகள்லாம் வந்துச்சு. ஆனால் நெத்தன்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரஸ்டீஜியஸ் இஷ்யூ தான், இல்லை நான் வந்து ஈரானை தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்ல போனால் அமெரிக்கா வெறும் வாய் வார்த்தைக்கு தான் இதெல்லாம் சொல்லுது, இதையெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்பவே கூடாது. என்ன நிலைமைனா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தையே சொல்கிறோம், முதல் தடவை இஸ்ரேல் போய் ஈரானுடைய தூதரகத்தை அடிச்சிச்சு, அந்த ஐடியாவை கொடுத்ததே அமெரிக்கா தான். கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு ஈரான்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்தாங்க, எங்களுக்கு தெரியாது இஸ்ரேல் தான் அடிச்சிச்சு, எங்களுடைய நிலையங்களை விட்டுருங்க, இஸ்ரேலை நீங்கள் போய் தாக்குங்க, அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க அடித்ததுக்கப்புறம் இப்போ இஸ்ரேல்கிட்ட வந்து நீங்கள் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, அதுவும் வெறும் வாய் வார்த்தை தான். அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டு தரோம், நாங்கள் உங்களுக்கு ஆயுதத்தை தரோம், நாங்கள் உங்களுக்கு அப்படி தரோம் இப்படி தரோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம், கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னால் யாருமே செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஜோ பைடனுக்கு இப்போ அவங்க செய்யணுங்கிறது அவசியமாக இருக்கு. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முழுவதும் நமக்கு தலைப்பு செய்தியே என்ன, இஸ்ரேல் ஈரானின் மீது ட்ரோன் அட்டாக் பண்ணிருச்சுன்னு. ஆனால் இஸ்ரேல் அதை அஃபீஷியலாக அக்செப்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் நேற்று முழுவதுமே இஸ்ரேல் அதை செய்ததாக பொறுப்பேற்றுக்கவே இல்லை. உடனே அமெரிக்கா முந்திரி கொட்ட மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்க தான் நியூஸ் போடுறாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும் சத்தியமாக உங்களை அடித்தது இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே அமெரிக்கா தான். அமெரிக்கா தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் தான் உங்களை அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல்கிட்ட கேட்டால் அதை பற்றி எதுவுமே இன்னும் சொல்லலை, ஆனாலும் இஸ்ரேல் தான் அடிச்சிருக்கிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது, அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு வந்து இவங்க ரெண்டு பேர்த்த விட்டால் இந்த வேலையை செய்கிறக்கு ஆளே கிடையாது, இது வந்து இஸ்ரேல் ஈரான் மேலே ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. நம்ம இந்த வீடியோ செய்யக்கூடிய இந்த நேரம் வரை நமக்கு எந்த ஒரு அஃபிஷியலான அறிவிப்பும் வரல, வந்தா நம்ம அடுத்த தடவை சொல்லுவோம். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இஸ்ரேல் வந்து ஒரு சாம்பிள் டெஸ்ட் ஈரான் மேல பண்ணிருக்காங்க. எப்படி நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரோனை போட்டு பார்ப்போம், அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம், அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, அவங்க என்ன வந்து பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு நம்ம போய் பெரிய தாக்குதல் பண்ணலாம். ஏன்னா பெரிய தாக்குதல் பண்ணோம்னா என்ன ஆகும்னா பில்லியன் கணக்கான டாலர் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஒரே தடவையில, அத்தனையும் பண்ணி அது ஒண்ணுமே இல்லாம ஈரானால முறியடிக்கப்பட்டுச்சுன்னா அது ரொம்ப கேவலமா போயிடும். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், சாம்பிளா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவோட இஸ்ரேல் பண்ணிருக்கலாம்னு சொல்லி நம்பப்படுது. இது கூட வந்து இஸ்ரேல் சொல்லல, நம்பப்படுது. ஆனா திரும்ப திரும்ப அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய ஊடகங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேல் தான் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்கதான் இந்த விஷயத்தை அப்படியே ஃபுல்லா பரப்ப விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுடைய செனட்டரை சேர்ந்த ஒருவர் என்ன பண்ணிருக்காரு, ஈரானுடைய ஆயத்துல்லா குமைனி அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, உங்களுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள், இஸ்ரேல் உங்களுக்கு நல்லா அடி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து செய்தியை வந்து போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியலையா எந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா இந்த விஷயத்தை கொண்டாடுகிறாங்கன்ட்டு. அடிச்சது இஸ்ரேலாவே இருந்துட்டு போட்டும், இஸ்ரேலே அறிவிக்கலையாமா, அமெரிக்கா முந்திட்டு வந்து எல்லா ஊடகத்திலயுமே என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பரப்பி விட்டுட்டு, பத்தாவதுக்கு வந்து ஆயத்துல்லா குமைனிக்கே வந்து என்ன பண்றாங்க, வாழ்த்து செய்தி எல்லாம் சொல்றாங்கன்னா அமெரிக்காவுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் எப்படா அடிக்கும் அப்படிங்கறதை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறதே அமெரிக்கா தான். அதே மாதிரி இப்ப அடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேல் அடிச்சிருக்கு ஆனா அது ஒரு சாதாரணமான தாக்குதல் தானே, லைட்டா தானே உங்க மேலப்பட்டிருக்கு, அதனால நீங்க விட்டுருங்க ஈரான் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, விட்டுருங்கன்னு கிடையாது, திரும்பி அடிங்கிறத அர்த்தம். எப்பெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து அடிக்காதீங்கன்னு சொல்லுதோ அதெல்லாம் திருப்பி அடிங்கன்னு தான் அர்த்தம். அவங்கள பொறுத்தளவுக்கு ஈரான் வந்து இப்ப ரொம்பவே பலம் வாய்ந்த நாடா இருக்கு, அதை ஒரு மாதிரி பண்ணி விட்டுறணுங்கிறது மட்டும்தான் அமெரிக்காவுக்கு முக்கியமான குறிக்கோளாக இருக்கு. அதனால வந்து இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய பேச்சை கேட்காம போய் அடிச்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா வெளிப்படையாக அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தாலும் சரி, இஸ்ரேலவே என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது இவங்க போய் அடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்லையங்கிற நிலைமைக்கு தான் அவங்களுக்கு தேவையான எல்லா சௌரியத்தையும் கொடுத்து பிளான் போடுறக்கெல்லாம் ஆள் அமைச்சு விட்டுருவாங்களாமா, ஆனா அடிக்க வேணாம்னு சொல்லுவாங்களாமா, இது நம்புற மாதிரியா இருக்கு. அந்த மாதிரிதான் இஸ்ரேல் ஈரானை அடிச்சாலும் சரி, ஈரான் இஸ்ரேலை அடிச்சாலும் சரி, அமெரிக்காவுடைய சந்தோஷத்துக்கும் கொண்டாட்டத்துக்கும் அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஈரான் என்ன அறிவிச்சிருந்தாங்க, நீங்க எங்களுடைய ஒரு இன்ச், எப்படி ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்ச்சை நீங்க வந்து தாக்கிட்டாலும், ஒரு இன்ச்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய விரல்ல எடுத்து பார்த்தா அந்த முதல் கோடு அளவுக்கு தான் நமக்கு ஒரு இன்ச், அந்த ஒரு இன்ச்சை நீங்க தாக்கிட்டீங்கன்னா கூட அவ்வளவுதான், இஸ்ரேல நாங்க என்ன பண்ணுவோனே தெரியாது, மேப்லே காணும் தேடணும் அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருவோன்னு இருக்காங்க. அப்ப ஈரான் பழி வாங்குவாங்களான்னு கேட்டா, ஈரான் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, வந்தது 3 ட்ரோன், அந்த 3 ட்ரோனையுமே நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம், எந்த ஒரு சேதத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தல. அதே நேரத்தில் அந்த 3 ட்ரோனும் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேல்லேருந்து வரல, அது ரொம்ப தூரம் வந்து பயணித்து வரக்கூடிய ட்ரோன்களே கிடையாது, ஈரானுடைய எல்லை பகுதிக்குள்ளேருந்தே வந்து ஆளை வச்சு தான் வந்து இஸ்ரேல் ஏவியிருக்காங்க. அந்த 3மே பார்த்தா
பெரும் தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய ட்ரோனும் கிடையாது. சும்மா ஒரு நமுத்து போன பட்டாசு மாதிரி தான் அது. நம்ம நேற்றைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அதாவது வந்து இந்த பாலஸ்தீனம் வந்து தனி நாடாக ஆகுவதற்கான வாக்கெடுப்பு ஐநாவில் வந்துச்சு, அதை வந்து அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செஞ்சு விட்டாங்க. இப்போ அந்த விஷயத்தை திசை திருப்புறதுக்காக நேற்று முழுவதும் என்ன பண்ணிட்டாங்க, சும்மா ஒரு சாதாரண ட்ரோனை உள்ளிருந்தே ஏவி சர்வதேசமே அந்த பக்கம் திரும்புகிற மாதிரி பண்ணி விட்டாங்க. நேற்று பூரா அதை பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, யாருமே வந்து பாலஸ்தீனத்துக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதை வந்து மறந்துருப்பாங்க. அதுக்கான ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தான் நேற்று வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எதுவும் சேதம் ஏற்படாதனால நாங்கள் எந்த ஒரு பதிலடியும் இந்த தாக்குதலை கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அப்போ இதோட இன்னைக்கு விஷயம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால், ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் இன்னும் அவங்க வந்து ஈரானுக்கு கொடுக்கணும்னு சொன்ன அந்த தாக்குதலை இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. இந்த மூணு ட்ரோன் தாக்குதலோடு அவங்க விட்டாங்கன்னா இஸ்ரேல் ஒன்றும் செய்கிறக்கு லாக்கி இல்லாத மாதிரி ஆயிரும், அது இன்னுமே அவங்களுக்கு ஈகோ பிரச்சனையாக மாறிடும். அதனால கண்டிப்பாக வந்து அவங்க ஈரானை பழிவாங்கிறதுக்காக ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்ருக்காங்க. அந்த தாக்குதலை இஸ்ரேல் இனிமேல் தான் நிறைவேற்றுவாங்க, இன்னும் ஓரிரு நாட்களில் நிறைவேற்றுவாங்க. அதில் வந்து 22 ஒரு தேதியும் அவங்க குறிச்சிருக்காங்க. அப்படி நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அந்த தாக்குதலுக்கு பிறகு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஈரான் பதிலடி கொடுப்பாங்களோ தவிர நேற்று நடந்த அந்த டம்மி தாக்குதலுக்கு எந்த ஒரு விளைவும் வந்து இப்போ ஏற்படுத்தாது. ஈரான் அதை வந்து விட்டுருக்காங்க. ஆனால் ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலையில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் நம்ம, அவங்களுடைய வான் பகுதியெல்லாம் மூடி வச்சிருக்காங்க, ஃப்ளைட்டெல்லாம் வந்து ஒர்க் ஆகக்கூடாது, ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டாங்கன்னு சொன்னிருந்தோமா, அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க அதெல்லாம் திறந்து விட்டாங்க. யாருன்னா ஈரான் திறந்து விட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க தான் இந்த காரியத்தை பண்ணிட்டு வந்தவங்க, இவங்க இப்போ எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்படின்னா எந்த நேரம் வேணா அவங்க நம்மளை தாக்குவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நைட் நம்ம தூங்குறோம், நாளை காலையில் என்ன செய்தி வரும் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இப்போ வந்து மத்திய கிழக்குல போரானது பெருசாயிட்டே இருக்குது. அதுல வந்து அமெரிக்கா நல்லா குளிர் காய்ந்துட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. இதுல நம்ம ஒரு விஷயத்தையும் வந்து சொல்ல மறந்துட்டோம், ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் போர் பெருசாயிரும். பெருசானா எப்படி வந்து ஹவுதிக்கள் செங்கடலை மூடுனாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரான் வந்து ஹெர்மோஸ் பகுதியை வந்து மூடுவாங்க. அந்த பகுதியை மூடிவிட்டால் அதன் வழியாகத்தான் இந்தியன் ஓஷனுக்கே வந்து கனெக்ஷன் இருக்கு, அதாவது ஷார்ட் ரூட் இருக்கு. அது வழியாக தான் நமக்கு பெட்ரோல்லாம் வந்துட்டு இருக்கு. எத்தனை அரபு நாடுகள்ல இருந்து வந்தாலும் சரி அந்த ரூட்ல தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. மறுபடியும் சுத்தி போகக்கூடிய நிலைமை வரும். சுத்தி போனால் நமக்கு இப்ப என்ன இருக்கோ பெட்ரோல் விலை, அதை விட பல மடங்காக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பாதிக்கப்படுவோம். இந்த போர் அப்படிங்கிறது வரக்கூடாது, எல்லா பக்கமுமே சமாதானம் இருக்கணும், அவங்கவுங்களுடைய நலனை பார்த்துக்கொண்டு அவங்கவுங்க கம்முன்னு இருந்தாங்கன்னா போதுங்கிறதான் நல்லதை நினைக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுடைய எண்ணங்களாக இருக்குது. இறைவனே போதுமானவன். நாமளும் எப்போதுமே போரே ஆதரிப்பதில்லை, ஆனா வந்து ஒருத்தவங்க தீங்கு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க, அவங்கள பார்க்கும் போது எப்படி இருக்கும், இவங்களெல்லாம் அடக்கிறக்கு ஒரு ஆள் இல்லாமல் போச்சே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரிதான் வந்து இஸ்ரேல் செய்யக்கூடிய காரியத்துக்கு ஈரான் திருப்பி அடிக்கும் போது இவங்க செஞ்சதுக்கான தண்டனையை கொடுத்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய கண்ணோட்டத்துல நம்ம பாக்குற மாதிரி இருக்கோ தவிர, இன்னொரு தடவை இந்த உலகம் உலக போரை வந்து சந்திக்க கூடாது. அனைவருமே அமைதியாக வாழ்வதுதான், எந்த மக்களும் எங்க இருக்கக்கூடிய குழந்தைகளும் எந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. அது இஸ்ரேலா இருந்தாலும் சரி, காசாவா இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, இவர்களுடைய ஆட்சிக்காகவும் இவர்களுடைய லாபத்துக்காகவும் மக்களுடைய நிம்மதி போயிடக்கூடாது. நாமளும் ஒரு சாதாரண மக்களா வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த மக்களை நினைச்சு பார்க்கும்போது மிகவுமே கவலைக்குரியதா இருக்கு. இறைவனே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.